கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக மாநில பாஜக தலைவர் எடியூரப்பா குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் சூழல் நிலவி வருகிறது. அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் மாஜாத மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்துள்ளது. குமாரசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் 104 தொகுதிகளை பிடித்த பாஜக அங்கு ஆட்சி அமைக்க முடிவு செய்து காய் நகர்த்தி வருகிறது. இதன் ஒருகட்டமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவளித்து வந்த 2 சுயேட்சை எம்எல்ஏக்கள் தங்களது ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ளனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவிற்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு ஆட்சி கவிழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று காங்கிரஸ் கூறி வருகிறது. இதே கருத்தை முதலமைச்சர் குமாரசாமியும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எம்எல்ஏக்களை இழுக்க பாஜக எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்று பாஜக மாநில தலைவர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் குமாரசாமியை எம்எல்ஏக்களை தக்க வைக்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்காக எம்எல்ஏக்களுக்கு அதிக அளவிலான பணம் மற்றும் அமைச்சர் பதவிகள் வழங்குவதாக வாக்களிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.